ஹாய்ல வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2021 ரிலீஸ் ஆன த கர்ஸ்டு டெட் மேன்ஸ் ப்ரேன்ற ஒரு கொரியன் ஹாரர் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொலை பண்ணால் செத்த மனுஷன் பணமாயிடுவான், அதான உலக நீதி. ஆனால் இந்த படத்தில் என்னடான்னா அப்படியே உல்டாவாக நடக்குது. ஏற்கனவே செத்து போன பணத்துக்கு உயிர் வந்து அந்த பணம் உயிரோட இருக்க மனுஷங்களை கொலை பண்ணுது. அது எப்படி செத்த பணத்துக்கு உயிர் வரும்? இதோட உயிரோட வர பிணங்கள் பார்த்து பார்த்து சில பேரையா கொலை பண்ணுது. அப்படி கொலை பண்ணுறதுக்கு உண்டான மோட்டிவ் என்ன? இதெல்லாம் தற்செயலாக நடக்குதா இல்லை இதுக்கு பின்னால் யாராவது இருக்காங்களான்றதை சொல்கிறது தான் படத்தோட கதை. அடுத்த 30 நிமிஷத்துக்கு நீங்கள் பிபி டேப்லெட்டை கையில் வச்சுக்கிட்டு படத்தை பார்க்க ரெடி ஆகிடுங்க. நான் அப்படியே படத்துக்குள்ளே போயிடுறேன். படத்தை ஓப்பன் பண்ணா நள்ளிரவு வேலையில் ஒரு ஆள் தன்னந்தனிமையில நடந்து அவரோட வீட்டுக்குள்ளே போறாரு. வீட்டுக்குள்ளே போனதுமே விசித்திரமா பல விஷயங்கள் நடக்குது. இதுக்கு முன்னால வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே இப்போ சரியா ஒர்க் ஆகலை. என்னடா அதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஜன்னல் பக்கம் திரும்பி பார்த்தா ஜன்னல் வேற ஓப்பன் ஆயிருக்கு. ஒருவேளை கடங்காரன் கடங்காசை வாங்கணும்னு ஜன்னல் உடச்சிட்டு உள்ள வந்துட்டானா அப்படின்ற சந்தேகத்தில் கூடவே ஒருவித பயத்தோட இருந்தால் திறந்திருக்க ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருக்க அங்கே வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டை. திடீர்னு இந்த ஆளுக்கு பின்னால கூடி டிஷர்ட் போட்டு ஒரு ஆள் வந்து நிற்கிறான். தனக்கு பின்னால் யாரும் நிற்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் கையில் வச்சிருக்க கோல் ஸ்டிக்கு மூலியமாக ஹூடி மேனை ஒரு ஷாட்டும் வச்சிடறாப்புல. ஆனால் அந்த அளவு ஃபோர்ஸான அடி கொடுத்தும் ஹூடி மேனுக்கு எதுவுமே ஆகலை. அடி வாங்கி கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்க ஹூடி மேனோட கையை காட்ட கையில் வித்தியாசமான ஒரு மந்திர சிம்பிள் ஒன்று உருவாகுது. இது இல்லாமல் ஹூடி மேனோட கையும் கருப்பாகவே. என்னதான் ஹூடி மேன் பார்க்கறதுக்கு மனுஷ மாதிரி இருந்தாலும் அவனோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே மனுஷ மாதிரி இல்லை. டேய் என்ன ஜென்மோண்டா நீ அப்படின்னு ஹூடி மேனை பார்த்து இருந்தால் ஷாக் ஆகிட்டு இருக்க கேப்லேயே ஹூடி மேன் அந்த ஆளோட கழுத்தை பிடிச்சி கடிச்சிடுறான். கழுத்தை கடிச்சு அடுத்த செகண்டே அந்த ஆளோட உடம்பு முழுக்க கொப்பளம் போட்டு அதே இடத்துல ஆளு அவுட்டு. இந்த ஆள் செத்ததுக்கு அப்புறம் இவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருந்த ஹூடி மேன் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்க எரிஞ்சிட்டு இருக்க விறகு கட்டி எடுத்து டப்புன்னு தரையில் அடிச்சிங்கன்னு வைங்களேன் கறியெல்லாம் செதறும்ல. அதே மாதிரி ஹூடி மேனோட உடம்புல இருக்க சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செதறி கீழே விழுந்ததும் ஹூடி மேன் சில மாதிரி முட்டி போட்டு உக்காந்துறான். அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நடந்த கொலையை பத்தின இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப ஹூடி மேன் ஒரு ஆளை கொலை பண்ணா இல்லையா, செத்த ஆளோட பேரை நம்ம விக்டிம்னு வச்சுப்போம. ஜெல்லி பிஷோட உடம்புல இருக்க SFP ஒரு டாக்ஸின் விக்டிமோட உடம்புல கலந்ததுனால தான் உடம்பு முழுக்க கொப்பளம் வந்து விக்டிம் இறந்திருக்காரு. இந்த கேஸில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா விக்டிமை கொலை பண்ண ஹூடி மேன் செத்து போய் 3 மாதம் ஆனதாக ரெக்கார்டில் இருக்குது. ஸோ செத்து போனோம் உயிரோட வந்து விக்டிமை கொலை பண்ணியிருக்கு. இதை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீட்டிங்கில் சொன்னதும் அதை பக்கத்துலேயே நின்று கேட்டுட்டு இருந்த ஹீரோ அவரும் ஒரு போலீஸ் தான். ஓ மை காட், இது என்னடா இது வரைக்கும் கேள்விப்படாத கேஸாக இருக்குன்னு ஷாக்காக அடுத்த சீனில் படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு FM ரேடியோவில் இன்டர்வியூக்காக போயிருக்கா. ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா ஹீரோயின் மாந்திரிகம் சம்பந்தமாக புக்கு ஒன்று எழுதியிருக்கா. புக்கு எழுதும்போது ஹீரோயின் கூடவே ஹீரோயின் ஃப்ரெண்டாக பெண் மந்திரவாதி ஒருத்தி இருந்திருக்கா. அவளை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஹீரோயின் இந்த புக்கையே எழுதுனா. பட் புக்கு எழுதுகிற வரைக்கும் கூட இருந்த அந்த பொண்ணு திடுதுப்புன்னு புக்கை எழுதி முடிச்சதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிடுச்சு. ஹீரோயின் புக்கில் எழுதிருக்கிறது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு அந்த பெண் மந்திரவாதி வேணும். அவ தான் இப்போ இல்லைல்ல. ஸோ ஹீரோயின் எழுதின புக்கே கட்டுக்கதைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதனாலேயே எல்லா இடத்துலையும் ஹீரோயினை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. புக் எழுதுறதோட மட்டும் இல்லாமல் ஹீரோயின் தனக்கு இன்னும் சின்னதாக ஒரு நியூஸ் சேனல் ஆஃபீஸ் வச்சிருக்கா. இவளுக்கு கீழே 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஹீரோயின் இப்போ FM ரேடியோவில் இன்டர்வியூக்காக வந்திருக்கும் போது இந்த ஷோவுக்கு கால் பண்ண ஒரு நேயர் நான் ஹீரோயின் கிட்ட தான் பேசுவேன்னு அட்டம் பிடிக்கிறாரு. சரி என்னதான்பா வேணும் உனக்கு சொல்லுன்னு ஹீரோயின் விசாரிக்க அங்கே தான் அடுத்த ட்விஸ்ட். ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க நபர் நான் தான் விக்டிமா கொலை பண்ண கொலகாரன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு எனக்கு பணத்துக்கு உயிர் கொடுக்குற பவர் இருக்கு, அந்த பவரை வச்சு தான் விக்டிமா கொலை பண்ணேன். இது சம்பந்தமா நான் உங்ககிட்ட பேசணும். நீ என்ன இன்டர்வியூ எடுக்கிற, இன்டர்வியூவில் நான் உங்ககிட்ட சொல்கிற எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தெரிகிற மாதிரி நீ அந்த இன்டர்வியூவை லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ணணும். நாளைக்கு இன்டர்வியூ நடக்க போது இன்டர்வியூ நடக்கிற அட்ரஸ் இதுதான்னு பேசிட்டு இருக்கும் போதே கில்லர் ஹீரோயினோட மொபைலுக்கு அட்ரஸையும் அனுப்பிவிட இதை பார்த்து முடிச்ச ஹீரோயின் அப்புறம் அவளோட ஆஃபீஸ்க்கு வரா. ஹீரோயினோட ஆஃபீஸில் புதுசாக ஒரு பொண்ணு ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணியிருக்கா போல. நம்ம அந்த பொண்ணோட பேரை ட்ரைனின்னு வச்சுப்போம். ஹீரோயின் உள்ளே வந்ததுமே ஹீரோயினோட எம்ப்ளாயி ஒருத்தவன் ட்ரைனியே ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுக்க இவளுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட்டை போட்ட ஹீரோயின் அடுத்து தன்னோட பிஏ கிட்ட ரஜா FM ரேடியோவில் கில்லர் என்கிட்ட பேசினதை கேட்டல, விக்டிமோட கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே எனக்கு தெரியணும், கேஸ் ஃபைல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உசார் பண்ணி எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க பிஏ அதை ஹீரோயினோட டேபிள்லேயே தான் வச்சிருக்கான். கேஸ் ஃபைல் எடுத்து ஹீரோயின் பார்க்கும்போது 3 மாதத்துக்கு முன்னால் செத்து போன பணம் தான் விக்டிமாக கொலை பண்ணியிருக்கு. விக்டிமோட உடம்புல SFP டாக்ஸின் பரவனதுனால தான் விக்டிம் இறந்துருக்காருன்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் விக்டிமை கொலை பண்ணா இல்லையா ஹூடி மேன், அந்த மாடு மிதிச்ச மண்புழு யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்னன்றதை இது வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியல. சம்பவ இடத்துல முட்டி போட்ட மாதிரி ஹூடி மேன் உட்காந்துருந்தால அந்த ஃபோட்டோஸ்லாம் ஹீரோயின் பார்க்குறப்போ ஹூடி மேனோட கையில் மந்திர சிம்பிள் ஒன்று இருக்கிறதையும் அவனோட கை மொத்தமும் கருப்பாக இருக்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு யாரா இவன் பிஏ கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வராரு. அங்கே தான் ஒரு விஷயம்
விஷயம் நமக்கு தெரியுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நாளைக்கு கில்லர் ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டுருக்கான்ல, அவனே பணத்து கூட குழப்பு நடத்துறவன், அவன் இன்டர்வியூ கூப்பிட்டான்னு போய் ஹீரோயினுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஸோ அதெல்லாம் நீ பண்ணாத, இதை இப்படியே விட்டுத்தல்லன்னு ஹீரோ அட்வைஸ போட தான் வந்திருக்காரு. ஆனா ஹீரோ சொல்றத ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்ல. அவன்கிட்ட பேசினாதான்டா ஏன் கொலை பண்ணன்ற மோட்டிவாச்சு நமக்கு தெரிய வரும். அதான் கூட நீயும் தானே இருக்க போற, அப்புறம் எனக்கு என்ன ஆக போதே, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு ஹீரோவை சமாளிச்சு எப்படியோ ஹீரோயின் அனுப்பிடுறா. ஹீரோ போனதுக்கு அப்புறம் விக்டிமை கொலை பண்ண ஹூடிமேனோட பேக்ரவுண்ட பத்தி ஹீரோயின் பிஏ கிட்ட விசாரிக்க சொல்லிட்டு இருக்க. அப்ப பிஏ ஹீரோயின் கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறான். அந்த வீடியோல ஜப்பான்ல இருக்க ஒரு கொரியன் பொண்ணு தாமல இருக்க பேய தானே ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் ஒரு பெண் மந்திரவாதியை பேஸ் பண்ணி ஒரு புக் எழுதினால, அந்த பொண்ணு கூட சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டு தான் சொல்லியிருந்தமே, அந்த பொண்ணு தான் இவ. இவளோட பேரு சூஜின். வீடியோவை பார்த்த ஹீரோயின் இவளுக்கு என்னடா ஜப்பான்ல வேலைன்ற யோசனையோட அடுத்து தனியா ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சூஜினும் ஹீரோயினும் முத முதல்ல மீட் பண்ணிக்கிட்டாங்கல்ல அந்த நினைவுகளை யோசிச்சு பாக்குறா. இவங்க முத முதல்ல மீட் பண்ணிக்கும் போது எனக்குள்ள ஒரு டெவில் இருக்கு, அந்த டெவில் மூலியமா நான் யார் மேல கை வச்சாலும் அவங்களோட மனசுக்குள்ள இருக்க விஷயத்த என்னால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, யாரையாவது சபிக்கணும்னு நினைச்சா அவங்க போட்டோ அவங்க யூஸ் பண்ண பொருள் அவங்களோட பேருன்னு மூணு இருந்தாலே போதும், அவங்கள தொடாமலே என்னால அவங்கள கர்ண கொடூரமா கொலை பண்ண முடியும்னு சூஜின் சொல்லிருக்கா. ஆரம்பத்துல ஹீரோயின் இதை நம்பல. ஹீரோயினை நம்ப வைக்கணும்ன்றதுக்காகவே ஒரு தப்பு பண்ணிட்டு தண்டனை கிடைக்காம சுத்திட்டு இருந்த ஒருத்தவனோட போட்டோ பேரு அவன் யூஸ் பண்ண பொருள்னு இந்த மூணை வச்சு சூஜின் அவனை தொடாமலே அவனோட கழுத்து கையின்னு எல்லாத்தையும் கர்ண கொடூரமா திருப்பி கொலை பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் தான் சூஜின் யாருன்றதே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தான் மேல டெவில் இருக்கிறத பிடிக்காம அதை விரட்டியே ஆகணும்ன்றதுக்காகத்தான் சூஜின் கொரியாவில இருந்து ஜப்பானுக்கு கிளம்பி போயிருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா ஹீரோயின் இருந்த ஹோட்டல்ல பவர் கட் ஆயிடுது. இடமே இருட்டா இருக்கும் போது அந்த இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த ஒரு கை ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்க, தூக்குறாள் யாரடான்னு பார்த்தா விக்டிம ஒரு ஹூடிமேன் கொலை பண்ணால அதே மாதிரி இருக்க இன்னொரு ஹூடிமேன் தான் ஹீரோயினை தூக்கி காத்துல நிறுத்தி வச்சிருக்கான். ஹீரோயின் அவ உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோயினை தூக்கி பிடிச்சிட்டு இருக்க ஹூடிமேனுக்கு என்னென்னமோ ஆகுது. இவனே இவனோட கைய கண்ட மேனிக்கு திருப்பிக்கிட்டு முட்டி போட்டு அதே இடத்துல ஹூடிமேன் இறந்து போக, என்ன ஒரு அதிசயம், இதையாரா பண்ணதுன்னு ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பினா ஜப்பானுக்கு ஓடி போயிருந்த சூஜின் இப்போ ஹீரோயினுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. ஓடி போனவ திரும்ப வந்துட்டாளா அப்படின்னு ஹீரோயின் ஒரு குஷியாக சீனை கட் பண்ணா. ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ண மழிக்கிறா. மணி காலையில 6:40 ஆகுது. சோ இப்ப ஹீரோயின் பார்த்தது எல்லாமே அவளோட கனவு. கனவு கூட கலவரமா தான் வரும் போலயே அப்படின்ற ஒரு காண்டோடையே இன்னைக்குதான் கில்லர் ஹீரோயினை இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருப்பான். சோ இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு ஹீரோயின் கிளம்பி போக அதே இடத்துல போலீஸ் படையோட வர கில்லரை பிடிக்கிறதுக்கு ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லைவுக்குண்டான எல்லாத்தையும் செட்டிங் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படா கில்லர் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எந்தவித ஆர்ப்பாட்டமும் எந்தவித சலசலப்பும் இல்லாம 40 வயசு மதிக்கத்தக்க நபர் பொறுமையா பில்டிங் குள்ள நுழைஞ்சு ஹீரோயின் இருக்க இன்டர்வியூ ரூமுக்குள்ளேயே வந்து ஹீரோயினுக்கு எதிரில் சேர்ல உட்கார்றாரு. சோ இவர் தான் ஹீரோயின் கிட்ட பேசின அந்த கில்லர். முதல்ல கில்லரோட பேர் என்னன்னு ஹீரோயின் விசாரிக்க தன்னோட பேரை பார்க்குன்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட கில்லர், அது கூடவே இப்ப இவர் சொல்ற பேரு ஃபேக்குன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது இல்ல, சோ இதுதான் என்னோட ஒரிஜினல் பேருன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த நாட்டுல இவருக்கு கொடுத்த சீரியல் நம்பரையும் ஓப்பனாகவே சொல்றாரு. இந்த சீரியல் நம்பரை கேட்ட ஹீரோ பார்க்கோட ஹிஸ்டரியை செக் பண்ண பார்க் மேல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல, பட் பார்க் 2 மாசத்துக்கு முன்னாலேயே காணாம போயிட்டாருன்னு அவரோட ஃபேமிலி சைடுல இருந்து கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்த ஹீரோயின் எதுக்காக நீங்க இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு பார்க் கிட்ட கேட்க, அது ஒன்றும் இல்லம்மா, விக்டிமை பணத்தை ஏவி விட்டு கொலை பண்ணது நான் தான், இதே மாதிரி அடுத்தடுத்து 3 கொலைகளை பண்ண போறேன். முதல் கொலை இன்னையிலேருந்து 2 நாள் கழிச்சு மதியம் 2 மணிக்கு நடக்கும், அதில் நான் சாகடிக்க போறா இல்ல. விக்டிம் எந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியில லேப் ரிசர்ச்சரா ஒர்க் பண்ணானோ அந்த கம்பெனியை சேர்ந்த டைரக்டரை, அடுத்த கொலையை அடுத்த 2 நாள் கழிச்சு மதியம் பண்ணுவேன், அதில் சாக போறது அந்த கம்பெனியோட மேனேஜரை, அப்புறம் கடைசியா அந்த கம்பெனியோட சேர்மேனை, அதுக்கடுத்த 2 நாள் கழிச்சு மதியம் 2 மணிக்கு கொலை பண்ண போறேன். இந்த கொலைலாம் நடக்கக்கூடாதுன்னா அந்த கம்பெனியோட சேர்மேனை நீ இன்டர்வியூ எடுக்கணும். இன்டர்வியூ எல்லா மக்களுக்கு முன்னாலையும் சேர்மேன் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். அவர் கேக்குற மன்னிப்பு ஆத்மார்த்தமா இருக்கா இல்லையான்றத ஹீரோயினான நீயே டிசைட் பண்ணிக்கோ. அந்த ஆள் அப்படி மனசார மன்னிப்பு கேட்கல, நான் சொன்ன மாதிரி 3 கொலைகளை கண்டிப்பா பண்ணுவேன், இதை சொல்றதுக்காக தான் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணேன், இதோட இன்டர்வியூ முடியுதுன்னு சொன்ன பார்க்க அது வரைக்கும் அமுக்கினி மாதிரி இருந்துகிட்டு திடுதுப்புன்னு பாக்கெட்ல இருந்த ஒரு கத்தி எடுத்து ஹீரோயினோட கழுத்திலேயே வச்சிடறான். ஏன்னா பார்க்க பிடிக்கிறதுக்கு போலீஸ் படையே வெயிட் பண்ணுது. இவன் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டான்னு சொல்லி ராஜ மரியாதை கொடுத்து இவனை அனுப்பி வைக்க போறாங்க, கண்டிப்பா பிடிச்சி லாக் பண்ணுவாங்க இல்லையா. சோ அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் பார்க்கு ஹீரோயின பிணைய கைதியா பிடிக்கிறான். அங்க நடக்கிற அராஜகம் எல்லாத்தையும் ட்ரைனி வீடியோவா எடுத்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துல போலீஸ்காரங்க பார்க்க சுத்து போட்டுறாங்க. அங்க வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட், நல்லா வளர்ந்த வடக்கம்பி மாதிரியே இருக்கான்ல பார்க்கு, இவன உண்மையான மனுஷன் தானே நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இவன் உண்மையான மனுஷனே இல்ல, இவனும் ஹூடிமேன மாதிரி ஒரு பணம் தான். எப்படி ஹூடிமேன் அவன் முடிக்க வந்த வேலையை முடிச்சதும் அவனோட கையில மந்திர சிம்பிள் உருவாகி கூடவே கை கருப்பாகி உடம்புல இருக்க தசலாம் சதுரி கீழே விழுந்து
சில மாதிரி ஆனால பார்க்கும் இப்ப அதே மாதிரி ஆயிடுறாப்புல. சோ உண்மையான கில்லர் வேற ஒரு ஆளு. இப்ப பார்க் சொன்ன விஷயத்த மக்கள் கிட்ட கன்வே பண்ணணும்னு ஒரிஜினல் கில்லர் நினைச்சிருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே பார்க்கோட பணத்தை ஏவி விட்டு அந்த வேலையையும் முடிச்சுட்டான். இப்ப நடந்த இந்த சம்பவத்தோட வீடியோவை பார்க் எந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியை பத்தி சொன்னானோ அந்த கம்பெனி ஆளுங்க மீட்டிங்க போட்டு பாக்குறாங்க. பார்க் அடுத்தடுத்து சாகடிக்க போறதா மூணு பேரை சொன்னான்ல, அதுல டைரக்டர் மேனேஜர்னு ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்க. முதல்ல சாக போறது டைரக்டர் தானே. அவனுக்கு வீடியோல பார்க் நடந்துகிட்டதெல்லாம் பார்த்ததும் ஐயோ எப்படியும் நம்ம செத்துருவோம், எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு சேர்மேன் பொண்ணுகிட்ட கெஞ்சுறான். அந்த பொண்ணு தான் படத்தோட வில்லி. அவ பேரை நம்ம வில்லினே வச்சுப்போம். டைரக்டர் அந்த கதறு கதறியும் வில்லி அது எதையுமே கண்டுக்காம ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட சேர்மனை மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே, அது என்ன அவ்வளவு அசால்ட்டான விஷயமா? அப்படி ஒரு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுட்டாரு, நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆகும். ஒரு ஜோப்ரா பையன் சொல்றான்றதுக்காக எல்லாம் எங்க அப்பாவை மன்னிப்பு கேட்க வைக்க முடியாதுன்னு ஹீவா தான் மறுத்துறா. அப்படியே அந்த பக்கம் ஹீரோயின் இவளுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸரை மீட் பண்ணி அவருக்கு மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட நடக்கிற மர்மத்துக்குண்டான விளக்கத்தை கேட்க, பொதுவா இந்தோனேஷியன் மந்திரவாதிங்க தான் இந்த வேலைகளை பார்ப்பாங்க, அவங்களுக்கு தான் இதுக்கு உண்டான மந்திரம் நல்லா தெரியும். இந்த மாதிரி வேலை பார்க்குற ஆளுங்களோட பேரை டுக்குன் அப்படின்னு சொல்லுவாங்க. டுக்குன்ஸ் பணத்தை ஏவி விடும் போதே எந்த வேலைக்காக அந்த பணம் ஏவப்படுதோ அந்த வேலையை பணத்தோட கையில இருக்க மந்திர சிம்பிளுக்கு கீழேயே இந்தோனேஷியன் லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருப்பாங்க. விக்டிமை கொலை பண்ண ஹூடிமேன் அப்புறம் பார்க்குன்னு இவங்க ரெண்டு பேரோட கையிலயுமே மந்திர சிம்பிளும் இருந்திருக்கு. அதுக்கு கீழேயே அவங்க எந்த வேலைக்காக அனுப்பப்பட்டாங்களோ அந்த வேலையும் எழுதிருக்கு. ஹூடிமேனோட கையில இருந்த சிம்பிள்ல முதல் ரிவெஞ்ச்ன்ற வார்த்தையும் பார்க்கோட கையில இருந்த சிம்பிள்ல வார்னிங் வந்திருக்கின்ற வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கு. வேலைக்காக போற பணம் அதோட வேலையை முடிச்சிருச்சுன்னா அதோட கை கருப்பாகி திரும்ப அந்த பணத்தோட உயிர் போயிடும். இதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் எப்படி செத்த பணத்துக்கு உயிர் கொடுப்பாங்கன்னா முதல்ல அந்த பணம் எங்க செத்து போச்சோ அந்த இடத்துக்கே போய் அங்க இருக்க மண்ணை எடுத்து அந்த மண்ணு கூட யார் அந்த பணத்துக்கு உயிர் கொடுக்க போறாங்களோ அவங்களோட ரத்தத்தையும் கலந்து ஒரு பொம்மை செஞ்சு உயிர் கொடுக்க போற பணத்துக்கு காணிக்கையா எதையாவது கொடுக்கணும்ல, அப்படி காணிக்கையா கொடுக்க போற பொருளை சென்டர்ல வச்சுட்டு அதை சுத்தி மூணு சைட்லயும் செஞ்ச பொம்மையை வச்சு மந்திரம் சொல்லிட்டா பணத்துக்கு உயிர் வந்துடும். இந்த விளக்கத்தை ப்ரொஃபசர் கொடுத்ததும் அடுத்த சீன்ல விக்டிமை கொலை பண்ண ஹூடிமேனோட பேக்ரவுண்ட செக் பண்ண சொல்லி ஹீரோயின் பிஏ கிட்ட சொல்லியிருந்தால அவன் அந்த வேலையை முடிச்சிட்டு இருக்கான். ஹூடிமேன் மூணு மாசத்துக்கு முன்னாலேயே செத்துட்டான். பட் அவன் சாகுற வரைக்கும் வறுமையான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கான். அப்படி அவனுக்கு இருந்த வறுமையினால இவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஒரு கேங்க சேர்ந்த லீடர் கிட்ட பணத்துக்காக ஹூடிமேன் வித்துருக்கான். லீடர் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணா யாருக்கு கொடுத்தான்றது தெரியல. பட் பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு அந்த லீடர் அப்பப்ப சில பல வேலைகளை முடிச்சு கொடுக்கறதா ஒரு வதந்தி இருக்கு. இப்போதைக்கு அந்த லீடர் ஜெயில இருக்கான். நான் ஜெயில இருக்க அவனை மீட் பண்ணிட்டு மீதி தகவலை சொல்றேன்னு ஹீரோயின் கிட்ட சொன்ன பிஏ அடுத்த நாளே ஜெயில இருக்க லீடரை மீட் பண்ணி, தம்பி நான் கேட்கிற கேள்விகளுக்கு டக்கு டக்குன்னு நீ உண்மையை சொல்லிட்டனா உன்னோட தண்டனை காலத்தை குறைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு பிஏ ஒரு பிட்ட தூக்கி போடவே அதை நம்மன லீடரும் அவனுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனி அவங்க ஒரு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணணுன்றதுக்காக, அதாவது அவங்க கண்டுபிடிச்ச மருந்தை மனுஷங்க மேல செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக வீடு வாசல் இல்லாத அனாதைகளை கூட்டிட்டு வர சொல்லி லீடர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி லீடர் கூட்டிட்டு போன ஆளுங்கள ஒருத்தவன் தான் விக்டிமை கொலை பண்ண ஹூடிமேன். லீடர் இந்த கதையை பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு தான் டைரக்டரை கொலை பண்ண போறேன்னு ஒரிஜினல் கில்லர் பார்க் மூலமா நாள் குறிச்சிருக்கான். சோ கம்பெனில டைரக்டர் அடுத்து சாக போற மேனேஜர்னு ரெண்டு பேருமே இருக்காங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக கம்பெனிக்கு வெளியே ஸ்வாட் டீம் மொத்தமும் குவிஞ்சிருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டமும் இங்கே தான் இருக்காங்க, ஹீரோயினும் இங்கே தான் இருக்கா. இதை காட்டி முடிச்சுட்டு திரும்ப ஜெயிலுக்கு வந்தா லீடர் கிளினிக்கல் ட்ரையலுக்காக ஆளுங்களை அனுப்பினான்ல, பார்மசூட்டிக்கல் கம்பெனிலிருந்து கிளினிக்கல் ட்ரையலுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்தில் SFP டாக்ஸின் கலக்கப்பட்டிருக்கு. அந்த மருந்தை கொடுத்த கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு சைட் எஃபெக்ட் வந்து ட்ரையலுக்கு போன எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க. இந்த லேப்ல ரிசர்ச்சரா ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல முதல் ஆள் ஆரம்பத்துல இறந்து போன விக்டீம், ரெண்டாவது ஆள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்க்குன்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல அவன். ஸோ இங்கே நடந்த ட்ரையல்னால ஒரிஜினல் கில்லர் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால தான் இந்த ட்ரையலில் இறந்து போன ஒரு ஆளோட பணத்தையே யூஸ் பண்ணி கில்லர் அவனோட ரிவெஞ்சை ஆரம்பிச்சிருக்கான். அப்படி பார்த்தா லீடர் ட்ரையலுக்கு ஒரு ஆளை மட்டும் அனுப்பியிருக்க மாட்டான், நிறையா பேர் அனுப்பியிருப்பான். ஒரிஜினல் கில்லர் அந்த எல்லா பணத்தையும் யூஸ் பண்ணுவான் இல்லையா? ஸோ எத்தனை பேர் தானே ட்ரையலுக்கு அனுப்பிவிட்டேன்னு பிஏ லீடர் கிட்ட விசாரிச்சா இந்த சொறி பிடிச்ச நரிப்பல்லனுக்கு நடக்கிற விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாததுனால 1, 2, 3 கூலா எண்ணிக்கிட்டு ஒரு 100 பேர் அனுப்பியிருப்பேங்கன்னு சொன்னது தான். அப்படியே அந்த பக்கம் பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு வெளியே 100 ஹூடிமேன்ஸ் வந்து நிக்கிறாங்க. ஒருத்தவா இருந்தாலே சமாளிக்க முடியாது, இத்தனை பேர் எங்க இருந்து சமாளிக்கிறது? என்ன பவர், என்ன ஃபயர்ன்றீங்க? கண்ணில் படுற எல்லாரையும் காத்துல பறக்க விடுறானுங்க. ஆனா ஒண்ணுங்க, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை டைரக்டரை கொல்லணும்ன்றது மட்டும்தான். சோ இந்த ஹூடிமேன்ஸை யாராவது தடுக்க ட்ரை பண்ணா அவங்கள தள்ளி மட்டும்தான் விடுறாங்களே தவிர்த்து இவங்களா வாண்டடா போய் யாரையும் கொலை பண்ணல. ஸ்வாட் டீம் வந்திருக்க ஹூடிமேன்ஸை நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா ஹூடிமேன்ஸ் ஸ்வாட் டீமை ஸ்வெட்டே வராம அடிச்சு தரமாட்டமாக்கிட்டு டைரக்டர் இருக்க ரூமுக்கு போயிட்டு இருக்க அதுக்குள்ளேயே ஹீரோ உசார் ஆயிடுறாரு. இப்படியே டைரக்டரை இங்கேயே வச்சிருந்தோம், டைரக்டருக்கு தவசம் பண்ண வேண்டியதுதான்.
ஸோ ஸ்பாட்டை காலி பண்ணால் தான் உண்டுன்னு ஹூடி மேன்ஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னால் ஹீரோ, மேனேஜர், டைரக்டர், இன்னொரு போலீஸ்காரன்னு நாலு பேரும் காரில் ஏறி தப்பிச்சிடுறாங்க. ஒன்னா மட்டும் ஒன்னை விட்டுருவோமா அப்படின்ற தோரணையோட பில்டிங்க்கு வெளியே இருந்த ஒரு ஏழு டாக்ஸியை ஹூடி மேன்ஸ் பப்பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டு ஹீரோவோட காரை விரட்டு விரட்டுன்னு விரட்டி வந்துட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் ஹீரோவோட காரு, ரெண்டாவது ஹூடி மேன்ஸ் ஓட்டுற ஏழு டாக்ஸி, மூணாவது ஹீரோயினோட காருன்னு சேசிங் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எப்படியாவது டைரக்டரை காப்பாத்தி ஆகணும்னு ஹீரோ அவ்வளோ முயற்சி பண்ணியும் கடைசியில எல்லாம் வீணாயிடுது. ஏழு டாக்ஸி ஹீரோவோட காரை சுத்து போட்டு டாக்ஸிக்குள்ள இருந்த ஹூடி மேன்ஸ் எல்லாம் ஹீரோவோட கார்ல எகிரி குதிச்சிடுறானுங்க. அப்பவும் டைரக்டரை காப்பாற்ற காருக்குள்ள வந்த ஹூடி மேன்ஸை ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு. அப்ப ஒருத்தவனோட நகமை தெரியாதனமா ஹீரோ கையில பட்டுருது. இதுக்கு மேல ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. ஹூடி மேன்ஸ் கார்ல இருந்த டைரக்டரை மட்டும் கீழே இறக்கி அரக்கத்தனமா டைரக்டரோட உடம்புல கையாலேயே தாறு மர கழிச்சு டைரக்டரை கொலை பண்ணிடுறானுங்க. இந்த பக்கம் ஹீரோவோட கையில ஒரு ஹூடி மேனோட நகம் பட்டுருச்சுல்ல, சோ நகம் பட்ட இடத்த சுத்தி ஹீரோவுக்கு வேற கொப்பளம் கொப்பளமா வெடிக்க, அந்த பக்கம் வந்த வேலையை முடிச்ச ஹூடி மேன்ஸ் டைரக்டரை கொலை பண்ணதானே வந்தானுங்க. அந்த வேலை முடிஞ்சதுமே எப்பவும் போல முட்டி போட்டு சிலையாயிடுறானுங்க. இப்ப நடந்த கலவரத்தினால ஹீரோ மட்டும் இல்லாம நிறைய ஸ்வாட்டி மாலுங்க பாதிக்கப்பட்டு அவங்களோட உடம்புலயும் கொப்பளம் கொப்பளமா ஆயிடுது. டாக்டர்ஸ் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனா யாரையுமே குணப்படுத்த முடியல. சோ பிணத்தை ஏவி விட்டு இந்த சாபத்தை அவர் வச்சு கில்லரே நினைச்சா மட்டும்தான் இந்த சாபத்தை எடுக்க முடியும். ஒண்ணு அந்த கில்லரா இந்த சாபத்தை எடுக்கணும், இல்லைன்னா அவன் சாகணும். ரெண்டுல ஒண்ணு நடந்தா மட்டும்தான் இவங்க குணமாவாங்க. இத ப்ரொஃபசர் மூலமா ஹீரோயின் தெரிஞ்சுக்க, அந்த பக்கம் கில்லரோட அடுத்த டார்கெட்டான மேனேஜர் அவர் கம்பெனியோட சேர்மேனை மீட் பண்ணி, ஐயா நடந்த ரெண்டு கொலையையும் பாத்தீங்கல்ல, நம்ம கிளினிக்கல் ட்ரையல்ல SFP-ன்ற டாக்ஸினை பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து அவங்களை கொலை பண்ணோம்ல, அதே டாக்ஸினை தான் கில்லர் அந்த ரெண்டு பேருக்கும் கொடுத்து கொலை பண்ணிருக்கான். இதுக்கப்புறமும் நீங்க கில்லர் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கல, ஏற்கனவே லேப் ரிசர்ச்சரா இருந்த விக்டிமை கில்லர் கொலை பண்ணிட்டான். ரெண்டாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அனுமதி கொடுத்தது நம்ம மூணு பேரு, அதுல டைரக்டரோட கதையும் முடிஞ்சு, அடுத்தது என்னையும் கொலை பண்ணுவான், அதுக்கப்புறம் உங்களையும் கொலை பண்ணுவான். பேசாம மன்னிப்பு கேட்டிருக்கான்னு மேனேஜர் அவ்வளவு சொல்லியும், இப்போதைக்கு கம்பெனியோட எந்த பொறுப்பும் என்கிட்ட இல்லப்பா, என் பொண்ணுகிட்டதான் இருக்கு, நான் அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிடுறேன்னு சேர்மேன் தெனாவட்டா ஒரு பதில சொல்றாரு. ஊரு கெட்ட குளத்தாம நீ திருந்த மாட்டடா, என்னையும் சேர்த்து தாண்டா சாகடிக்க போற அப்படின்ற கடுப்போடியே வெளியே வந்த மேனேஜர் வில்லியை மீட் பண்ண, என்னதான் கிளினிக்கல் ட்ரையலுக்கு இவங்க மூணு பேரும் அப்ரூவல் கொடுத்திருந்தாலும் அப்படி ஒரு ஐடியாவை வெளியே எடுத்துட்டு வந்து இப்படி பண்ணலாம்னு சொன்னதே வில்லி தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத அமுக்குனி மாதிரி இருக்க இவளை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களாம் எங்க உருப்பிட போறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே இவளை கரிச்சு கொட்டிட்டு மேனேஜர் அங்கிருந்து நடைய கட்ட, அப்படியே இந்த பக்கம் கில்லரால ஹீரோயினோட புருஷன் பாதிக்கப்பட்டிருக்கான். கில்லரே நினைச்சாதானே அந்த சாபத்தை எடுக்க முடியும், அதுக்கு கில்லர் எங்க இருக்கான்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். எங்க இருப்பான் அவன் அப்படின்னு ஹீரோயின் அவாளுங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க, அப்ப பிஏ ஜெயில இருக்க லீடரை போய் விசாரிச்சாரு இல்லையா, அந்த கான்வர்சேஷன் நம்ம பார்த்ததோட முடியல, இன்னும் கண்டினியூ ஆயிருக்கு. அது என்னன்றத பிஏ எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்துறாரு. கிளினிக்கல் ட்ரையலுக்கு ஆளுங்களை அனுப்பி அவங்க எல்லாரும் செத்து போன அடுத்த ஒரு மாசம் கழிச்சு இந்தோனேஷியால இருந்து வந்த ஒரு ஆளு லீடரை மீட் பண்ணி, என் ஃபேமிலி ஆளுங்க இந்த ஊருக்கு தாங்க பொழப்பு தேடி வந்தாங்க, நீங்க அவங்கள எங்கேயோ கூறிட்டு போனதா, உங்க கூட வரதுக்கு முன்னாலே எனக்கு லெட்டரையும் எழுதிருக்காங்க, கொஞ்சம் அவங்க எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு விசாரிச்சிருக்காரு. ட்ரையலுக்கு அனுப்பப்பட்டதுல கொரியன் ஆளுங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து பாஸ்போர்ட் சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம இந்த ஊர்ல இல்லீகலா தங்கியிருப்பாங்கல்ல, அவங்களையும் சேர்த்துதான் லீடர் அனுப்பியிருக்கான். அதுல இந்த ஆளோட ஃபேமிலி எதுன்னு தெரியல. எப்படியோ ட்ரையலுக்கு போன எல்லாருமே செத்துட்டாங்கல்ல, அது எதுக்கு நம்மளே வாண்டடா சொல்லி ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு பேசாம அந்த லேப்ல ரிசர்ச்சரா இருக்க பார்க் கிட்ட இவர் அனுப்பிடுவோம்னு லீடர் பார்க்கோட மொபைல் நம்பரை கொடுத்து அந்த ஆளை அனுப்பி விட்டுருக்கான். அந்த ஆள் பாக்குறதுக்கு எப்படிரா இருப்பான்னு விசாரிச்சா அப்படியே பாக்குறதுக்கு மந்திரவாதி மாதிரி இருந்தாருங்க அப்படின்னு லீடர் ஒரு பதில சொல்ல, சோ இதுலயே தெரிஞ்சு போச்சு இல்லையா, எந்த ஆள் லீடர் மீட் பண்ண வந்தாரோ அவர் தான் இப்ப மாந்திரிக வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு கில்லரா மாறி இருக்காரு. சோ கில்லர் பார்க்க மீட் பண்ணதுமே கிளினிக்கல் ட்ரையல்ல தன்னோட ஃபேமிலி போயிட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு காரணமா இருந்த பார்க்க கொலை பண்ணிருக்காரு. இன்னமும் பழி வாங்குற படலாம் முடியலன்றது ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்த மேனேஜர் சேர்மேன் அவங்க ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்காங்க. சோ அவங்கள கொல்றதுக்காக கில்லர் துடிச்சிட்டு இருக்கான்றத ஹீரோயின் புரிஞ்சுக்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட இடத்துக்கு வந்த மேனேஜர் கிளினிக்கல் ட்ரையல்ன்ற பேர்ல நாங்க பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனா அது எங்களுக்கே தெரியாம நடந்து போயிடுச்சுன்னு ஹீரோயின் இவர் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த வீடியோல பகிரங்கமா ஒரு மன்னிப்பை கேட்க கிளினி
இதை வச்சு என்ன பண்றதுன்னு மேனேஜர் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் சடனா ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு முன்னால ஹீரோயின் கிட்ட ப்ரொஃபசர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார் இல்ல, செத்த போனதுக்கு உயிரை கொடுக்கணும்னா அவங்க எந்த இடத்துல இறந்து போனாங்களோ அந்த இடத்துல இருந்து மண்ணை எடுத்து உயிரை கொடுக்க போறவங்களோட ரத்தத்தை அது கூட கலந்து பொம்மை செய்யணும்னு.
கில்லர் ரிவெஞ்சுக்காக யூஸ் பண்ணுற பணம் எல்லாமே அந்த ட்ரையலில் இறந்து போனவங்களோட பணம். ட்ரையலில் இறந்து போனவங்க எல்லாரும் ஒரு லேப்ல தான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து மண்ணை எடுத்திருந்தா மட்டும்தானே கில்லரால் இதை பண்ண முடியும். மேபி கில்லர் அந்த லேப்ல இருக்கலான்ற ஐடியா ஹீரோயினுக்கு வர, இப்போதைக்கு அந்த லேப் யூஸ்ல இல்லை. ஸோ அங்கே செக் பண்ணுறதுக்காக ஹீரோயின் ஒரு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப, இன்னொரு பக்கம் பிஏவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் ட்ரையலில் கலந்துகிட்டவங்க இவங்க தான் மேனேஜர் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு போனார்ல, அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இமிகிரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் இந்தோனேஷியால இருந்து இல்லீகலாக இங்கே வந்து யார் யார் தங்கியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்து ரெண்டு லிஸ்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டுலையும் காமனான பேர் அடிபடுதான்றதை பிஏ செக் பண்ணிட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோயின் ஒரு போலீஸோட லேபுக்கு போனால உள்ள நுழைஞ்சதுமே மயான அமைதி, இடமே இருட்டா இருக்கு. அந்த பில்டிங்ல ஒரு ரூம் கதவை ஹீரோயின் ஓபன் பண்ண, ரூம் மொத்தமும் வித்தியாசமான ஒரு சிம்பிளை கரியால வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்குண்டான விளக்கம் தெரியல. விளக்கம் தெரியாத ஒண்ணு சீண்டுனா விபரீதமா ஏதாவது நடக்க வாய்ப்பு உண்டு இல்லையா? சோ ஹீரோயின் கரியால வரைஞ்சிருக்க அந்த சிம்பிளை தொடறதுக்கு முன்னாலேயே எதுக்கு தேவையில்லாம நீ அதை தொடட்டு இருக்க, ப்ரொஃபஸரை வச்சு இது என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம், நீ வா நம்ம லேபை தேடுவோம்னு போலீஸ்கார ஹீரோயினை கூப்பிட்டுறான். சரிவா அதையாவது போய் தேடுவோம்னு ரெண்டு பேரும் இருட்டுக்குள்ள லேப தேடிட்டு இருக்கப்போ அந்த இருட்டுக்குள்ள இருந்து வெளியே சட்டார்னு வந்த ஒரு ஹூடிமேன் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடறான். முதல்ல ஒருத்தவன் தான் வந்தான்றதுனால கண்ணை வச்சு எப்படியோ போலீஸ்காரர் சமாளிச்சிடறாரு. ஆனா அந்த கன் ஃபயர் ஆன சவுண்டு கேட்டதுமே எக்கச்சக்கமான பேர் ஓடி வர உசுருக்கு பயந்து இந்த ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. கடல் கடந்து ஓடியும் ஒரு பயனும் இல்ல. ஹூடிமேன் கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க படாத அவஸ்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பதான் மாசா ஒரு ஆள் என்ட்ரியை கொடுக்கறாங்க. யாரடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு நெருக்கமான சூஜின். உள்ள வந்ததுமே ஒரு ஹூடிமேனோட தலையில கைய வச்சதுதான் அவனே அவனோட உடம்ப கண்ணா அப்படின்னு திருப்பி வளைச்சுக்கிட்டு அவனே செத்து போயிடுறான். அப்புறம் என்ன, இதே மாதிரி மல்லுக்கு வந்த எல்லா ஹூடிமேன் செய்யும் சூஜின் அடிச்ச அந்தல் சிந்தலாக்க ஃபைட்டு பிரமாதமா முடியுது. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் விசாரிக்கிறா, நீ எப்படிமா இங்க வந்தன்னு. அது ஒன்றும் இல்லைங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு என் உடம்புல இருக்க டீமனை வெளியே துரத்தணுன்றதுக்காக ஜப்பானில் போயிட்டு அங்கே இருக்க ஒரு சாமியாரை வச்சு நானே எனக்கு பேயெல்லாம் ஓட்டி பார்த்தேன், பட் அது சரிப்படலை. ஸோ நேராக சைனாவுக்கு போயிடலாம்னு சைனாவில் இருக்க ஒரு கோயிலுக்கு போய் அங்கே ஒரு குருமாரை மீட் பண்ணேன். ஆள் செம்ம டேலண்ட்டு, என் உடம்புல இருக்க டீமனை வெளியே துரத்த ஹெல்ப் பண்ணலனாலும் அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது கூடவே நிறையா மந்திர தந்திரங்கள்லாம் அவர் சொல்லிக் கொடுக்க அவர் கூடவே இருந்துடலாம்னு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். அப்போ தான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு இல்லையா, ஹூடிமேன் உங்களை கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரியும் நான் உங்களை வந்து காப்பாத்துற மாதிரியும் உங்களுக்கு வந்த அந்த கனவு என் மைண்டோட லிங்க் ஆச்சு. அப்பவே நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு தான் ஏன் இங்க வந்தான்ற காரணத்தை சூஜின் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நல்லா முழுநீள முயல்வாள் மாதிரி வெள்ள வெள்ளையர்னு ஹேர் ஸ்டைல் வச்சு சுத்திட்டு இருந்தாரு பாருங்க மேனேஜர், அவர் அவரோட ஆபீஸ்லயே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துடுறாரு. எப்படியும் கில்லர் தன்னை கொலை பண்ண வருவான், அவனை யாராலையும் தடுக்க முடியாதுன்றது மேனேஜருக்கு தெரியும். அவங்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி சாகிறதுக்கு பதில நம்மளே நமக்கு பிடிச்ச மாதிரி செத்துடலாம்னு இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் கில்லர் வச்சிருக்க டார்கெட் சேர்மேன் மேலதானே, அந்த ஆளோட உசுறு ஊசலாடுதுன்றப்ப மட்டும் ஓகே கில்லருக்கு என்னப்போ, நான் மன்னிப்பு தானே கேட்கணும், நான் எல்லாரும் முன்னாலே மன்னிப்பு கேட்கறேன், நீ என்னை வந்து இன்டர்வியூ எடுன்னு சேர்மேன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாரு. சரின்னு ஹீரோயினும் அந்த இன்டர்வியூக்காக கிளம்ப, கில்லர் இந்த பில்டிங்ல தான் எங்கேயோ இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு இல்ல, நான் அதை இங்கேயே இருந்து கண்டுபிடிக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சூஜின் ஹீரோயின் அனுப்பிட்டு அவ இங்கேயே இருந்துடுறான். ஹீரோயின் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போனா அங்க பாக்குற விஷயம் எல்லாமே ஹீரோயினை வெறி ஏத்துது. மன்னிப்பு கேக்குறேன் பேர்ல வில்லி சேர்மேன் கிட்ட எதையோ ஒன்னு எழுதி கொடுத்துருக்கா. சேர்மேன் கடமைக்குன்னு அதை படிச்சிட்டு இருக்காரு. என்னங்கடா கூத்து இதுன்னு ஹீரோயின் கடுப்பாகி நின்னுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பில்டிங்ல கில்லர் இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறதா சொன்னா இல்லையா சூஜின், பில்டிங்ல சூஜின் மட்டும் இல்லாம அவ கூட ஒரு போலீஸ் டீமும் இருக்காங்க. அதே பில்டிங்கோட ஒரு ரூம்ல வித்தியாசமான சிம்பிள்ஸ் கரியால வரையப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம்ல, அந்த ரூமுக்குள்ள இவங்க கும்பலா நுழைய சூஜினுக்கு மந்திர தந்திரம் தெரியும்ன்றதுனால அந்த ரூம்ல போடப்பட்டிருக்க மந்திரம் என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறா. இருக்க ஒண்ண இல்லாம காட்டுறது தான் இந்த மந்திரம். மேட்டர் தெரிஞ்சதுமே இருக்கிறத இல்லாம காட்டுன்னு தரையில கரியால எழுதப்பட்டிருந்த வார்த்தையை சூஜின் அவ கையால அழிக்க அப்படியே உங்களுக்கு முன்னால இருந்த செவரு மறைஞ்சு நீளமா ஒரு வழி தெரியுது. அந்த வழியில எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் இன்டர்வியூ நடக்கிற இடத்துல இருந்த ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல சேர்மேன் பேசுறது தாங்கிக்க முடியாம, என்ன மன்னிப்பு கேக்குறீங்க நீங்க, மன்னிப்புன்றது ஆத்மார்த்தமா உள்ள இருந்து வரணும், இப்படி கடமைக்குன்னு கேக்குறது இல்ல, நீங்க இந்த மாதிரி கடமைக்குன்னு மன்னிப்பு கேட்டீங்க, நான் அதை டெலகாஸ்டும் பண்ண மாட்டேன், கில்லரும் உங்களை மன்னிக்க மாட்டான். கிட்டத்தட்ட 100 பேரை கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம கடமைக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஹீரோயின் இங்க கத்திட்டு இருக்க, இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட் என்ன வைக்கிறாங்க. இமிகிரேஷன் ஆபீஸ்க்கு போன பிஏ மேனேஜர் கொடுத்த லிஸ்ட்லயும் வெளிநாட்டுல இருந்து வந்து இல்லீகலா தங்கி இருக்கவங்களையும் காமனான ஆள் யாராவது இருக்காங்களாம் தேட போயிருந்தாருல்ல, அப்படி ஒரு ஆள் மாட்டிக்கிறாங்க. தக்காளி யாருடான்னு பார்த்தா ஹீரோயினோட ஆபீஸ்ல ட்ரெயினின்னு ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்தால அந்த பொண்ணு. இந்த பொண்ணையும் லீடர் கிளினிக்கல் ட்ரையலுக்காக அனுப்பியிருக்கான். சோ இந்த பொண்ணு ஏற்கனவே செத்துட்டா. அப்ப ஹீரோயின் கூட இப்ப இன்டர்வியூ நடக்கிற இடத்துல இருக்க ட்ரெயினி மனுஷி இல்ல, இவ ஒரு பொணம். அது மட்டும் இல்லாம கில்லரோட பொண்ணும் இவதான்.
இவளுக்காக தான் கில்லர் பழி வாங்குற படலத்தையே ஆரம்பிச்சிருக்காரு. பிஏ தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஹீரோயினுக்கு மெசேஜா தட்டி விட்டதும் அதை பார்த்த ஹீரோயின் பக்கத்துல இருந்த ட்ரெயினியை திரும்பி பார்க்க, ட்ரெயினியோட கையில எல்லா புணங்கள் கையிலையும் வித்தியாசமான மந்திர சிம்பிள் ஒன்று வருது இல்ல, அந்த சிம்பிள் உருவாகுது. என்னடா இதுன்னு ஒரு பக்கம் ஹீரோயின் ஷாக் ஆகி நிக்க, அந்த பக்கம் புதுசா தெரிஞ்ச வழியில சூஜினும் அவ கூட சில பேரும் போனாங்கல்ல, போன இடத்துல கதவு ஒண்ணு இருக்கு. தெரியாதனமா ஒரு போலீஸ்காரன் அந்த கதவு மேல கையை வச்சதுமே உள்ள இருந்து பயங்கர பிரகாசமா வெளியே வந்த ஒரு ஒளி இவங்க எல்லாரையும் தூக்கி தூரமா அடிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த பிரகாச ஒளி மறைஞ்சதுமே மந்திர வலைகளுக்கு நடுவுல உட்காந்துருக்க ட்ரெயினியோட அப்பா அதாவது கில்லரை காட்டுறாங்க. ஒரு வழியா கில்லர் இருக்க இடத்த சூஜின் கண்டுபிடிக்க, இந்த பக்கம் ட்ரெயினி ஹீரோயின் கிட்ட, நல்லா பொக்க விழுந்த போலார் கரடி மாதிரி இருக்கானே சேர்மேன், நீ இவ்வளவு சொல்லியும் ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேக்குறானா பாத்தியா, இதுக்கப்புறமும் எப்படி உன விட முடியும் அப்படின்னு இவ பேசல. இவ ஒரு போனோம், இவ மூலியமா மந்திர வலைகளுக்கு நடுவுல இருக்க கில்லர் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆக சேர்மேன போட்டே ஆகணும்னு முடிவாயிடுச்சு. இந்த முடிவெடுத்ததும் ட்ரெயினி பாஞ்சா பாருங்க ஒரு பாய்ச்சல், பக்கத்துல வரவெல்லாம் பறந்து போறான். எவா வந்தாலும் சரி சேர்மேன விடவே மாட்டேன்னு கில்லர் உறுதியா இருக்காரு. ஆனா கில்லரை தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு அவர் ஒரு மந்திர வலைகளுக்கு நடுவுல உட்காந்துருக்காரு இல்ல, அந்த வலையை மீறி யாராலையும் கில்லர் கிட்ட நெருங்க முடியல. சூஜின் கூட வந்த எல்லாரையுமே அந்த மந்திர வலை கட்டி போட்டு ஒரே இடத்துல படுக்க வச்சிருது. பட் சூஜின் மட்டுமா அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமா கில்லருக்கு பக்கத்துல நெருங்கி நெருங்கி போயிட்டு இருக்க, இந்த பக்கம் சேர்மேனோட ஆளுங்களை அடிச்சு தம்சம் பண்ண ட்ரெயினி எந்த ரூம்ல மேனேஜர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனாரோ அந்த ரூமுக்குள்ளேயே தனியா சேர்மேனை லாக் பண்ணி சேர்மேனை கொல்ல, சேர்மேனுக்கு பக்கத்துல ட்ரெயினி அவளோட கையை எடுத்துட்டு போக அதே சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா கில்லருக்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருந்தா இல்லையா சூஜின், அவ கடைசியா கில்லருக்கு பக்கத்துல போய் கில்லரோட தலையில கையை வச்சிடறா. கரெக்டா அவ அங்க கையை வச்சதுமே கில்லரோட மாயவள சுக்கு நூறா நொறுங்கிடுது. கில்லரோட மந்திரத்தினாலதான ட்ரெயினியே உயிரோட இருக்கா, இப்ப கில்லரோட மந்திரமே நொறுங்கி போயிடுச்சுன்றப்போ ட்ரெயினி எப்படி உயிரோட இருப்பா? சேர்மேனை கொல்றதுக்கு முன்னாலேயே போனம் திரும்ப போனமாயிடுது. இந்த பக்கம் கில்லரோட தலையில கையை வச்சிருக்காளே சூஜின், அவ கில்லரோட மைண்டுக்குள்ள எதை பார்த்தான்னு தெரியல. பட் சூஜின் பார்த்த விஷயம் அவளோட கண்ணுல கண்ணீரை வர வைக்குது. அதே கண்ணீரோட கில்லரும் சூஜினை பார்த்த மேனிக்கு, பொணத்துக்கு உயிர் கொடுக்கணும்னா ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருக்கணும்ல, தான் பொண்ணு மாதிரியே ஒரு பொம்மையை கில்லர் செஞ்சு வச்சிருக்காரு, அந்த பொம்மையும் பார்த்துட்டு அப்படியே இறந்து போயிடுறாரு. எப்படியோ பிரச்சனைலாம் முடிஞ்சுதுறான்னு பார்த்தா வில்லி இங்கதான் அவளோட மாஸ்டர் பிளானை எடுத்துட்டு வரா. சேர்மேனுக்கு முன்னால இருந்த ட்ரெயினி சேர்மேனை கொல்றதுக்கு முன்னாலேயே பணமாயிட்டால, சேர்மேன் செத்தா மட்டும்தான் அந்த பதவி வில்லிக்கு கிடைக்கும். சோ நம்ம கொலை பண்ண மாதிரி இல்லாம போனோ அப்பாவை கொலை பண்ண மாதிரியே கணக்காட்டிடுவோம்னு SFP டாக்ஸின் எடுத்த வில்லி அதை சேர்மேனுக்கே தெரியாம அவரோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு, வயசாயிடுச்சுன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி ஒண்ணும்பா, ஒரே சீட்ல உட்காந்து சீட்டை சூடாக்கிட்டு இருக்கிறது இல்ல, பெசாம நீ போயிட்டு வா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது சேர்மேனோட உடம்பெல்லாம் கொப்பல வெடிக்குது. துடி துடிச்சு ஆள் அங்கேயே செத்தும் போயிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரங்க இங்க வர, ஐயோ அப்பா போயிட்டியே, என்ன விரிட்டு போயிட்டியே அப்படின்னு வில்லி இல்லாத நாடகத்தை நடத்திட்டு இருக்கா. அங்கதான் ஹீரோயின் உள்ள வந்து வில்லிக்கு தரமான ட்விஸ்ட கொடுக்குறா. சேர்மேனை இன்டர்வியூக்காக ரெடி பண்ணும்போது ஹீரோயின் சேர்மேனோட ஷர்ட்டில் கேமராவையும் மைக்கையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா சும்மா ஒரு சேஃப்டிக்காக. இப்போ அந்த மைக் மூலயமா வில்லி சேர்மேனுக்கு டாக்ஸினை போட்டது, கூடவே நீ போயிட்டு வா அந்த இடத்துக்கு நான் வரணும்னு சொன்னால, எல்லாமே லைவ் டெலகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் எப்படி வில்லியால தப்பிக்க முடியும், எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னதுமே போலீஸ்காரங்க வில்லிய கொத்தா தூக்கிட்டு போக, அடுத்த சீன்ல ஹீரோயினும் சுஜினும் பேசிக்கிறப்பதான் சுஜின் கில்லரை கொலை பண்ணும் பொழுது அவ என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அதை ஹீரோயின் கிட்ட சொல்றான். சுஜி கில்லரோட தலையில கை வச்சு கில்லரோட மைண்ட்ல இருக்க விஷயங்களை பார்க்கும் போது சின்ன வயசுல இருந்த ட்ரெயினியும் ட்ரெயினியோட அப்பாவான கில்லரும் ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்ற நினைவுகளை பாத்திருக்கா. இதனாலதான் சுஜின் கண்ணுல கண்ணீரே வந்திருக்கு. அதோட வார்த்தையா இல்லாம உணர்வுகளாலேயே கில்லர் சுஜின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, உனக்குள்ள இருக்க மாதிரி டீமன் எல்லாரோட உடம்புக்குள்ளயுமே இருக்கு, என்ன ஒண்ணு உனக்கு அந்த டீமன் வெளியே தெரியுது அவ்வளவுதான், தயவு செஞ்சு அந்த டீமனை உன கட்டுப்படுத்த விடாம நீ அந்த டீமனை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு போக மாட்டாங்க அப்படின்றத தெரியப்படுத்திட்டு கில்லரே தான் அவரோட உயிரை அவரே எடுத்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சூஜின் ஹீரோயின் கிட்ட தெரியப்படுத்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு வராங்க. அதான் சாபத்தை வர வச்ச கில்லரே போய் சேர்ந்துட்டாரே, அவர் கூடவே அவர் வர வச்ச சாபமும் போயிருக்கும் இல்லையா. சோ ஹீரோவுக்கு வந்த சாபம் எல்லாம் விலகி ஹீரோ பழைய மாதிரி நார்மலா ஆயிடுறாரு. அப்படியே இங்க சீனை கட் பண்ணி 3 மாசம் கழிச்சு போக ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன வில்லியே காட்டுறாங்க. என்னதான் லைவ் டெலிகாஸ்ட்ல ஒரு ஆளை கொலை பண்ணி இவ மாட்டியே இருந்தாலும் பணம் இருக்குன்ற காரணத்தினால ஈஸியா அவ வெளியே வந்துட்டான். சட்டத்துல இருந்து தப்பிக்கலாம் ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு இப்ப வில்லி இருக்க இடத்துக்கு போன ஹீரோயின் மரியாதையா நீ பண்ண தப்புக்கு மக்கள் முன்னால மன்னிப்பு கேக்குற அப்படி இல்லன்னு வைய அப்படின்னு ஒரு மிரட்டல போட வில்லி அதுக்கு மசீற மாதிரி தெரியல. சரி ரைட்டு உனக்கு சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும்னு ஹீரோயின் திரும்பி பார்க்க ஹீரோயினுக்கு பக்கத்துல சூஜின் வந்து நிக்கிறா. இப்ப ஹீரோயினோட கையில வில்லியோட போட்டோ இருக்கு, அதோட வில்லியோட கார் கீயும் ஹீரோயின் கிட்டதான் இருக்கு. வில்லியோட பேர் என்னன்றதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த 3 சூஜின் கிட்ட இருந்தா என்ன
கிடக்குன்னு நமக்கு தெரியும், ஆனா வில்லிக்கு தெரியாது இல்லையா? சோ இதெல்லாம் வச்சு என்னடி பண்ண போறீங்க அப்படின்னு நான் ஒரு ஷாக்கோட முடிச்சிட்டு இருக்கும் போதே, சாக தயாரா அப்படின்னு ஹீரோயினும் சூஜினும் மாசாக கேட்குறாங்க. இதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டடபா, பாய்.